கிளிக்குட்டே. என்ன பண்றனே? செத்து பொழச்சவண்டா, எந்த யமனையும் பார்த்து சிரிச்சவண்டா. ஆமா, என்னாச்சு உனக்கு? அது நேத்து தூங்கும் போது ராத்திரி ஒரு பூனை பிறண்டிருச்சு சார். பூனை பிறண்டிருச்சா? ஆமா சார், அந்த பூனைக்கு என் தலை எலி மாதிரி இருந்திருக்கு சார், அதான் கடிச்சிருச்சு சார். ஓ, உள்ள போ. மூக்குல பஞ்சு வச்சிருந்தா மார்ச்சைல இருந்து எடுத்துட்டு வந்த பூனை மாதிரி இருப்பாரு. பாத்துக்கலாம் சார். வாய மூடு. வந்துச்சியா? என்ன என்ன தேடிட்டு இருக்க மந்திரவாதி, அவன் மந்திரம் பண்ணும் போதெல்லாம் இது மாதிரி நடக்கும், அதனால நீங்க திரும்பி போங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து வரும். எங்க போனாலும் அவன் என்ன தேடிக்கிட்டே வருவான், அதனால என்னால வர முடியாது. போங்க, நீங்க போங்க, போங்க. சாத்தான், இனி நீ தப்பிக்க முடியாது, இன்னிலிருந்து நீ எனக்கு அடிமை. இந்த உலகத்தின் அதிபதி சொல்றத கேக்கறதே இல்லப்பா. நாம மூணு பேரா சேர்ந்து போனானே வேலை உருப்படாதுன்னு வாங்க, இப்ப அது நடந்து போச்சு. அப்படினா நம்ம மூணு பேர் பிரிஞ்சது? அது முடியாது. ஏன் முடியாது? மூணு பேர் சேர்ந்து போயிட்டு என் பேண்ட் ஈரமாயிடுச்சு, இப்ப தனியா வர போ சொல்றியா? தனியா போனா அவன் தெரியுமா? சாவ சொல்றியா? சாவ சொல்றியா? டேய், செத்தாலும் பரவாயில்லடா, அந்த குட்டி சாத்தானுங்களோட வீடு இங்க எங்கயாவது பக்கத்துல தான் இருக்கணும், அதை நம்ம உடனே கண்டுபிடிச்சாகணும். இன்னும் ரெண்டு நாள் பகல் முழுக்க நம்ம தேடுவோம், மூணு பேரும் தனித்தனியா தேடுவோம். மூணு பேரும் தனியாவா?
அதான்டா சொன்னேன். இப்ப நாம மூணு பேரும் நாலு திசையிலும் தேடணும். ஓகே, எனக்கு ஓகே. அப்புறம் எனக்கும் ஓகே. உயிரோட இருந்தா நைட் மீட் பண்ணலாம். கிளம்புங்க.